Hi students, welcome to my YouTube channel. In the video, we will see 10th max exercise 5.1. That is 10th problem. A minus 5, comma, minus 4, B 1, comma, 6, C 7, comma, minus 4. That is the முனை புள்ளிகளாக கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 6 சதுர அடி பரப்பளவிற்கு வர்ணம் பூச ஒரு வாளி வர்ணம் தேவைப்பட்டால் கண்ணாடியின் முழு பகுதியையும் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும். ஸோ ஒரு முக்கோணம் இருக்குது, முக்கோண வடிவ கண்ணாடி இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு சதுர அடிக்கு ஆறு சதுர அடி பரப்புக்கு ஒரு வாளி வர்ணம் பெயிண்ட் தேவைப்படுது, ஓகேவா? ஸோ மொத்தமாக எவ்வளோ வர்ணம் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏ ட்ரையாங்கிள் ஷேப்டு கிளாஸ் வித் வெர்டிசஸ் அட் ஏ B and C has to be painted if one bucket of paint covers 6 square feet. How many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied? So, ஒரு கோட் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒன் கோட் பெயிண்ட் அடித்தா 6 square feet ஏரியாவுக்கு ஒரு பக்கெட், அந்த மாதிரி இப்போ இந்த டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளோ பக்கெட் பெயிண்ட் தேவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஃபைவ் கமா மைனஸ் ஃபோர், அதான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து 1,6, அது 1,6 இங்கே இருக்கும், ஸோ பி 1,6. தேர்ட் பாயிண்ட் வந்து 7,-4, ஸோ 7 இங்கே இருக்கும், -4. ஸோ ஏ பிசி இது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கணும். ஸோ ஏ பாயிண்ட் என்ன, -5, -4. ஸோ நான் இந்த டைரக்ஷனில் எடுத்துக்க போகிறேன், -5, -4. இது X1, Y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது X1, இது Y1. அதே மாதிரி இது செகண்ட் பாயிண்ட் வந்து இது சி 7,-4, X2, Y2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி, ஓகேவா, 1,6, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 × X1Y1 X2Y2 X3Y3 Again X1Y1, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணோம், தென் மைனஸ் பண்ணிட்டு இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஸோ 1/2 × X1 எவ்வளோ, -5, Y1 -4, X2 7, Y2 -4, X3 1, Y3 6, Again X1 -5, -4, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1/2 × இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 4 20 + 20 வரும், இங்கே 7 6 42, இங்கே -4 மைனஸ், இப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 7 = -28, 4 1 = -4, இங்கே 6 5 = -30, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1/2 × 20 + 42 - 4, இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +28 + 4 + 30, ஓகேவா? இங்கே +4 - 4 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஸோ 20 + 30 எவ்வளோ போகிறோம், 50 வரும். 50 + 42 வந்து 92, 92 + 8 வந்து 100, 120 வரும். ஸோ 1/2 × 120, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60 times வரும். ஸோ 60 square feet, இதுதான் ஏரியா கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து 60 square feet, 60 சதுர அடி கிடச்சிருக்கு. 6 சதுர அடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கெட் பெயிண்ட் தேவை, ஓகேவா? ஸோ நமக்கு வாளிகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா ஏரியாவை நம்ம அந்த 6 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது, 60 / 6. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 10 வரும், ஓகேவா? 10 பக்கெட்ஸ், ஓகேவா? 10 வாளிகள் தேவைப்படும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.